எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இஞ்சி டீ ரெடி பண்ணிடலாம். சிறிதளவு துண்டு இஞ்சி தட்டி பண்ணி தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து நம்ம மிக்சியில் சீனி போட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் திரித்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிலோ தண்ணி சேர்க்குறேன் டீக்கு. ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதிக்கணும். இல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்தா தான் இந்த இஞ்சி சாறு ஏலக்காய் இந்த தேயிலை சாறு எல்லாமே நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 200 பால் சேர்த்துக்கலாம். தீ நல்லா கொதிக்கிறது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. நம்ம நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் தான் அந்த சாறு இஞ்சி சாறு ஏலக்காய் அந்த தேயிலை எல்லாம் நல்லா எல்லாமே நல்லா இறங்கும். அதனால 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிட்டு நம்ம இப்போ வந்து பால் கலந்து சீனி கலந்து சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். நம்ம டீ எடுத்துக்கலாம். சூடு பண்ண பாலையும் சேர்த்துக்கலாம். நமக்கு பால் ஆட இருக்கிறதுனால அரிப்பு வச்சு அரிப்பு அரைச்சி ஊற்றிக்கலாம் பாலை. இஞ்சி டீ ரெடி ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.